ஊற வச்ச சோறு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தட்டில பாருங்க உப்பு கருவாடும் தூக்கு பசியில பாத்தீங்கன்னா ஊற வச்ச சோறும் இருக்கு. இதை வச்சு நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெசிபிக்காக ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க, உப்பு கருவாடும் ஊற வச்ச சோறும், அதுதாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாமுங்க. இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா அயில மீன் கருவாடு. நம்ம அயில மீன் கருவாடு செஞ்சு ஒரு ரெசிபி போட்டிருப்போம். கருவாடை பார்த்தீங்கன்னா சுத்தமாக கழுவியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு மேரினேட் பண்ணிடலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். கடுகு கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு, ரெண்டு பச்சமிளகாய். வெங்காயம் நமக்கு வதங்கிட்டே இருக்கு, இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், கருவாடு பாருங்க நல்லாவே ஊறிடுச்சு, மசாலாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவாடு போடலாம். அப்படியே மேலாப்பில் தண்ணி துளிச்சுங்க. உப்பு கருவாடு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, இறக்கிடலாம். உப்பு கருவாடு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப ஊற வச்ச சோறோட தொட்டு சாப்பிட்டுருவோம். பாருங்க ஊற வச்ச சோறு. சோறு ஊற வச்ச தண்ணி, தயிர், உப்பு போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளவுதாங்க, ஊற வச்ச சோறு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அப்படியே அந்த ஊற வச்ச சோறை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அப்படியே ஒரு கருவாடு பிச்சு சாப்பிடுவோம். வெங்காயம் தக்காளியெலாம் வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க. பழைய சாப்பாட்டுக்கும் கருவாடு தாங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும். மறுக்கா சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கு. இப்படியே அந்த கருவாடை மட்டும் பிச்செடுப்போம். சூப்பராக இருக்கு பாருங்க. உப்பு கக்கிது. உப்பு கருவாடுனா உப்பு பயங்கரமாக இருக்கும். டக்குன்னு சாப்பாடு சாப்பிடுவோம். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சாப்பாட்டை அள்ளி அதுக்கு மேலே கருவாடு வச்சு அப்படியே சாப்பிட்ருவோம். இன்றைக்கி நம்ம உப்பு கருவாடை வச்சு ஊற வச்ச சாப்பாட்டுக்கு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. என்னதான் நம்ம நிறையா சாப்பிட்டாலும் இந்த உப்பு கருவாடு ஊற வச்ச சோறுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனானா லீஃப் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.